எவரெல்லாம் இந்த மண்ணில் தமிழர் தேசிய அரசியல் பேசுகிறானோ, எவரெல்லாம் இந்த மண்ணில் தற்சார்பு அரசாங்கத்தை பற்றி பேசுகிறானோ, எவரெல்லாம் நாசகர திட்டத்திற்கு எதிராக பேசுகிறானோ, நிலத்திற்காக எவனெல்லாம் போராடுகிறானோ, மண்ணிற்காக எவன் போராடுகிறானோ, இந்த மானத்திற்காக எவன் போராடுகிறானோ, இந்த நிலப்பரப்பில் வந்து படுகொலை செய்யப்படுவது என்பது இன்று நேற்றல்ல பன்னெடுங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறையுடைய இதயம் அழுகிவிட்டது என்று குக்கரிலிட்டு கூச்சலிட்டு ஐயா கருணாநிதி அவர்களால் தொடங்கப்பட்டது காவல்துறையை வந்து கூர்மைப்படுத்தப்பட்டு இந்த மண்ணுக்கான அரசியலும் மக்களுக்கான அரசியலும் என்றும் போராடக்கூடிய போராளிகளை கொலை செய்வதற்கு கொண்டு வரப்பட்ட திட்டம்தான் இந்த சதி திட்டம். இந்த கொலையாடல் என்பது ஐயா கருணாநிதி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. களப்பால் குப்பு, வாட்டக்குடி இரணியன், சாம்பவனோட சிவராமன், பழவூர் முத்துராஜ், சீலையம்பட்டி ராஜாராமன், புதுக்கோட்டை சரவணன், பூமிநாதன், பாளை அப்பு, தமிழரசன், ஊருடையன் குடியிருப்பு பரமன், பொட்டல் பெருமாள், வெங்கடேச பண்ணையார், பசுபதி பாண்டியன், செல்வா பாண்டியர், இளங்கோமல்லர், வனக்காவலர் வீரப்பன், இது மட்டுமல்ல தொடர்ந்து பரமக்குடி துப்பாக்கி சூடு 1995 1997 2012 அதே ஐந்து முக்கு ரோட்டில் வச்சு இந்த அரசு பயங்கரவாதம் நடந்திருக்கு. துறையூர் துப்பாக்கி சூடு, மெரினா பீச் துப்பாக்கி சூடு, தொடர்ந்து இந்த துப்பாக்கி சூடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசினா பேசிக்கிட்டே போலாம். 400க்கும் மேற்பட்ட சிறை படுகொலை நடந்திருக்கு. 1000-1000த்திற்கும் மேலாக கால்கள் ஒடிக்கப்பட்டு கைகள் ஒடிக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஏன் இந்த கொடுமைகள்லாம் நடக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். பொதுவாக தென் மாவட்டங்களில் ஒரு இறப்பு நடந்துட்டாலே அதை சாதியாக பார்க்குற ஒரு வளமை இருக்கிறது. இப்போ தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் இந்த பகுதியில் ஒரு கலவரம் நடக்கா, ஒருத்தன் வெட்டி வந்து ஒருத்தன் படுகொலை செய்யப்பட்டிருக்கானா, அப்போ செத்தவன் யார், பல்லன், அப்போ வெட்டினது மறவன். இன்னொரு இடத்துல செத்தவன் யார், மறவன், அப்போ வெட்டினது யார், அவன் பல்லன். இதுதான் இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலியில் வெட்டினது யார், பல்லனா, அப்போ வந்து யார் வெட்டினது, நாடாராக இருக்கணும். இன்னொரு இடத்துல ஒருத்தன் அறுத்து கிடைக்கணும், அப்போ நாடாரா, அப்போ வெட்டினது பல்லன். இந்த மனப்போக்கு தான் வந்து தென் தமிழகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் வந்து இப்போ பெனிக்ஸ் இம்மானுவேலு அவருடைய தந்தை சேராஜும் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க திட்டமிட்டு. அப்போ அந்த இடத்துல யார் இருக்கா, செத்தது யார், நாடார். அப்போ அங்கே எஸ்ஏ யார், நாடார். இன்னொரு எஸ்ஏ பண்ணேன், அப்போ அவன்தான் கொண்டான். அப்போ அந்த ஆய்வாளர், காவல் ஆய்வாளர், அவரும் குற்றவாளிங்க. ஆனால் உங்கள் முதல் எதிரி யார், இங்கே பல்லந்தே எதிரி. அப்போ ஒட்டு மொத்தமாக அந்த ஊடகம், இந்த வேசி ஊடகமெல்லாம் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தா, அங்கே 12 காவல்துறையினர் இருந்திருக்காங்க. ஒரு காவல் ஆய்வாளர், 3 துணை ஆய்வாளர், 4 காவலர்கள், இந்த தன்னார்வ தொண்டர்கள் அதில் ஒரு 4 பேர், 12 பேர் இருந்திருக்காங்க அந்த இடத்துல. 12 பேர். அப்போ ஒரு காவல் நிலையத்தில் ஒரு தவறு நடக்குது, ஒரு கொலை நடக்குது, ஒரு சம்பவம்னா அது காவல்துறை ஆய்வாளர் தான் பொறுப்பு. அப்போ ஒட்டு மொத்தமாக இந்த காவல்துறை ஆய்வாளர் வந்து அவருடைய கண்காணிப்பு இல்லாமல் அது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த இடத்துல வந்து 12 பேர் மேலே வந்து 12 பேர் வந்து அடித்து சித்திரவதை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த பென்னிக்ஸ் இம்மானுவலும் அவருடைய தந்தை சேராஜும் ரெண்டு பேரும் அடிச்சிருக்கிறேன். அப்போ இதில் வந்து ஒரு குற்றவாளிங்கிறது வந்து இங்கே பகடக்காயாவாக இங்கே வந்து பல்லர் சமுதாயம் தான் ஆக்கப்பட்டிருக்கு. இந்த ஊடகம் முழுக்க வந்து யாரை வந்து இந்த படுகொலைகளுக்கு வந்து நாயகன் ஆக்கப்பட்டிருக்குன்னா அந்த பாலகிருஷ்ணங்கிற ஒரு மல்லர் சமூகத்தை சேர்ந்தவர். ஊடகத்துக்கு பூரா நன்றி. இதை நியாயப்படுத்தி நான் பேச வரல. இதை நியாயப்படுத்தி நான் பேசுனேன், நான் திங்கிற சோத்துல மண்ணு விழுந்துடுவேன். நாடாறு, செட்டியாறு, கோணாறு எல்லாம் வந்து அவர் ஒரு சமூகம் சார்ந்து வந்து போலீஸ்காரெல்லாம் தனக்கு ஆதரவாக இருக்குங்கிறதுலாம் அதெல்லாம் பொய்.
காவல்துறை என்பது தனித்த காவல் சாதி, போலீஸ்ங்கிறது தனித்த சாதி. போலீஸ் வந்து ஒரு சமூகம், இவன் எனக்கு ஆதரவா இருக்கான் அவன் அவருக்கு ஆதரவா இருக்காங்கிறதுல இங்க பொய். என்ன அடிச்சு 12 பேரும் அடிக்கப்பட்ட பொழுது, சேர்ந்து அடிக்கப்பட்ட பொழுது, இங்க எஸ் ஏ பாலகிருஷ்ணன் மட்டும் பேசுறதுக்கு இங்க என்ன இருக்குது? ஏன் அப்ப இருக்க மிச்ச 10 பேர் நிறைவராதியா? அப்ப 12 பேரால் தாக்கப்பட்ட பெண்ணிக்ஸ் இம்மானுவேல் அவர்கள் தாக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு அப்ப அங்கிருந்து நீதிமன்றத்திற்கு கொண்டு போறாங்க. அப்ப அந்த நீதிபதிக்கு தெரியாதா? ரத்தம் சொட்ட சொட்ட கதற கதற வந்து அடிக்கப்பட்டவர், அடிவாங்கப்பட்டவர். அப்ப அவருக்கு தெரியாதா? அதற்கு முன்பாக மருத்துவ பரிசோதனைக்கு போகுது. அப்ப அந்த மருத்துவருக்கு தெரியாதா? அவர் பரிசோதனை செய்த பின்புதான் அங்கே அனுப்பியிருக்கணும். அப்ப அந்த மருத்துவர் குற்றவாளி இல்லையா? அந்த நீதிபதி குற்றவாளி இல்லையா? எஸ் ஏ பாலகிருஷ்ணனும் அந்த ஸ்ரீதர் மட்டும்தான் என்னை தாக்கினார்கள்னு இறந்து போன அந்த தம்பி பெனிக்ஸ் இம்மானுவேலும் அவருடைய தந்தை சேராஜ் வந்து ஆவியா வந்து சொன்னாங்களா இவங்க ரெண்டு பேரும் எங்களை அடிச்சாங்கன்னு? இதில் குற்றம் எங்க நடந்திருக்குங்கிறத பார்க்கணும். இதுல மாவட்ட சிறைத்துறை பேராவூரணிக்கு வந்து பெனிக்ஸும் அவருடைய தந்தையும் வந்து கொண்டு செல்லப்பட்ட பொழுது அந்த மாவட்ட சிறைத்துறை வந்து அவரை ஏற்க மறுத்திருக்கு. எல்லா மருத்துவ வசதியும் கொண்ட பாளையங்கோட்டையில் வந்து பெனிக்ஸும் அவருடைய தந்தையும் கொண்டு சென்ற பொழுது அந்த சிறைத்துறையும் மறுத்து விட்டது. சம்பந்தமே இல்லாத அந்த கோயில்பட்டியில் சிறைத்துறையில் வைப்பதற்கான காரணம் என்ன? காரணம் என்ன? பெனிக்ஸும் அவருடைய தந்தை சேராஜ் படுகொலை என்பது, அவரை அடித்து சித்திரவதை செய்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அவரை கொண்டது திராவிட முன்னேற்ற கழகம். இதுதான் இந்த நாடகம் தான் எப்பயும் நடந்தது. அடித்தது அதிமுக, பெனிக்ஸும் சேராஜும் கொண்டது திமுக. இதுதான் இதில் பழிகடா போனது கூட பல்ல பயிர்கள். அப்போ அங்கிட்டு எப்பவும் போல பல நாடானு வெட்டிடுச்சாவியா, அங்கிட்டு மரம் ஒன்று கல்லனு வெட்டிடுச்சாவியா, நாங்கள் அப்படியே நோகாமல் நொங்கு தின்னு அந்த பரபரப்புக்கு மத்தியில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அதிகாரத்தில் உட்காரணும். இதுதானே உங்கள் திட்டம்? பன்னெண்டு காலமாக உங்கள் தகப்பனார் செய்த அதே வழித்தடங்களை தான் நீங்களும் பயணிக்கிறீங்க. இதில் பழிகடானது யாரு? இங்கே என்ன இருக்கு இதில்? இப்போ பெனிக்ஸும் சேராஜும் படுகொலை செய்யப்பட்ட போது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 25 லட்சம் ரூபா நீங்கள் வந்து கொடுத்தது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே இடத்தில் வந்து கணேசமூர்த்தி, எட்டயபுரம் கணேசமூர்த்தி இதே காவல்துறையால் வந்து அடித்து வந்து படுகொலை செய்யப்பட்ட பொழுது நீங்கள் கொடுத்த நிதி 1 லட்சம் ரூபா. இது நாடார்கள் மீது பாசம் வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கொடுக்கலை, கனிமொழி கொடுக்கலை. இனம் இனத்தோடு சேரும். அந்த ஸ்ரீதர் ரெட்டியார் சமூகத்தை சார்ந்தவர் என்பதற்காக அவரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்து அந்த பணம் கொடுக்கப்பட்டது. அதுவும் வந்து இதுவும் ஸ்டெர்லைட்டோட பணம் தான், வேற எங்கிருந்தெல்லாம் வரல. அப்போ அதவே வந்து தமிழ் சமூகமான அந்த மறவர் சமூகத்தை சேர்ந்த கணேசமூர்த்திக்கு 1 லட்சம் கொடுக்கறதுக்கான நோக்கம் என்ன? என்ன இதில் என்ன இருக்கு? உள்நோக்கம் என்ன இருக்கு? போலீஸ்க்கு காவல்துறைக்கு வந்து ஒரு அடிப்படை உரிமையாவது இருக்காங்க இந்த மண்ணில். கோயில் காடு மேடு திருவிழா நொட்டு நொசுக்கு எல்லா இடத்துலையும் வந்து பாதுகாப்பு போடுற அந்த பெண்கள் 1-2 போக முடியுமா? காவலர்களுக்கு நல்ல நாள் இருக்குதா? பக்கத்தில் இருக்க மாநிலம் கேரளாவில் 8 மணி நேரம் வேலை. ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வரலாம், அந்த பிரச்சனையே ஒருத்தனுக்கு வாழ்க்கையாக இருக்கும்போது எவ்வளவு தொந்தரவுகள் இருக்கு. பக்கத்தில் உள்ள மலையாளி அந்த காவல் நிலையத்தில் வந்து காவலர்களுக்கு வந்து சங்கம் இருக்குது. இங்கே சங்கம் இருக்கா தமிழ்நாட்டில்? மேலே எந்த அதிகாரி என்ன சொல்றியோ அதை அப்படியே கீழே உள்ள கடைநிலையில் உள்ள காவலர் வரைக்கும் அதை வந்து நிறைவேற்றி செய்யணும். அதானே சட்டம்? இங்கே காவலர்களுக்கென்று உரிமை என்றால் அது சங்கம் இருக்கணும்ல. அந்த சங்கம் இல்லாத பொழுது தானே இது போல் ஒடுக்குமுறை வருது, அடக்குமுறை வருது, எல்லா வேலையும் தானே செய்ய வேண்டியிருக்கு. காவல்துறையில் ஒரு சில மிருகம் இருக்குது உண்மை, அதில் மாற்று கருத்து இல்லை. அவர் எத்தனையோ நண்பர்கள் வந்து நீதிமானாகவும் இருக்கிறான், அதிகாரி அடிக்கிறான்னு சொல்லி மனச்சாட்சிக்கு விரோதமாக எத்தனையோ பேர் அடித்து கையகாலம் ஒடிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இது வழக்கில் சிக்கிய அந்த நண்பர்களுக்கு நல்லா தெரியும். எத்தனை காவலர்கள் வந்து
பெரிய அதிகாரிகள் நான் அடிச்சிட்டேன், நான் அடிச்சிட்டேன், மன்னிச்சுக்கோன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கிறேன். இதில் என்ன இருக்கு? ஒரு சில காட்டு மிராண்டிகளோட காரணம் தான் இது போல படுகொலைகள் நடக்கிறதுக்கு காரணம். இது அவர்கள் தன்னிச்சையாக எடுத்த முடிவும் அல்ல. ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திராவிட கட்சிகள், இதற்கு முன்பு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திராவிட கட்சிகளோட ஏவல் தான் இந்த காவல்துறை இன்னைக்கு இவ்வளவு சிக்கல்களுக்கு காரணம். ஒரு பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும், பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்ப தமிழர்களுக்குள்ள ஒரு இணப்புங்கிறது எந்த இடத்துலையும் வரக்கூடாது. அந்த அதற்காக வந்து ஏதாவது ஒரு சிக்கலை வந்து உருவாக்கி கொண்டே இருக்கணும். பதட்டமான சூழ்நிலை இருக்கணும். நம்ம உட்காந்து ஆட்சி அதிகாரத்தில் ரசிக்கணும். இது போன்ற இழவுகள் நடந்து கொண்டே இருக்கணும். இன்னைக்கு பெனிக்ஸ் அவருடைய தந்தை சேராஜ், நாளைக்கு ஏன் வீடு? இதை நியாயப்படுத்தி பேசுறதுக்கு நாங்கள் வரல. இது கடுமையாக கண்டிக்கத்தக்கியது. எந்த விசாரணை என்ன நடந்துற போது? ஸ்டெர்லைட்டில் நாயை சுட்ட மாதிரி சுட்டேன், பரமக்குடியில் சுட்டேன், தாமரவரில் அடித்தான், தேனி கண்டமனூரில் அஞ்சு மாணவர்களை சுட்டு கொண்டேன், சிறைத்துறையில் வச்சு ராம்குமாரை வந்து அப்படியே கரண்டை பிடிச்சி செத்துட்டான்னு படுகொலை செய்யப்பட்டேன். எந்த சிபிஐ விசாரணை? என்ன எந்த மண்ணில் எந்த விசாரணை? ஒருத்தன் தண்டிக்கப்பட்டான் நீ சொல்லி பார்ப்போம். ஒருத்தன் தண்டிக்கப்பட்டான் இந்த இடத்துல. நாம் அப்படியே நம்ம எல்லாம் களைச்சிட்டு போயிடுவோம். இது போன கண் தொடர்பு வேலை. மாற்றி மாற்றி பணத்தை கொடுப்பேன், பதட்டமான சூழ்நிலை இருக்கும். இன்னும் அந்த இடத்துல சாத்தான்குளம் தூத்துக்குடியில் வந்து இன்னும் அங்கே இருக்கிற ஒரு சமூக பரவலாகத்தான் இருக்குது. நாடார்களுக்கும் மல்லர்களுக்குமான சண்டை வந்து பெரிய சண்டையெல்லாம் இல்லை. ஒரு கால் நூற்றாண்டுக்கு மேலாக ஒரு தனிப்பட்ட ஒரு பிரச்சனை இன்றைக்கி சமூக பரவல் மாதிரி நிற்கிதே தவிர, அதை மறுபடியும் வந்து அதை எப்படி பூசி முழுகிறத விட்டுட்டு அதை வெட்டிக்க விடணும், செதற விடணும், முட்டி மோத விடணும், இவன் வெட்டி சாகணும், அதை அப்படியே அள்ளி நக்கணும். இதுதானே உன் திராவிட கட்சியோட சூழ்நிலை? இதுதானே உன் எதிர்பார்ப்பு? நான் உட்காரணும், அதுக்கு இவன் முட்டி சாகணும், அதுதான் உன்னுடைய எதிர்பார்ப்பு. இந்த இடத்துல நடக்குது, அதற்கு நாங்கள் பலிகடை ஆகணும். முதல்ல தனக்கான சுய உரிமைக்காக மீட்டெடுப்பதற்கு போலீஸ்காரனுக்கு முதல்ல சங்கம் இருக்கணும். அந்த சங்கம் இல்லை. அப்போ எந்த அதிகாரம் அங்கேருந்து என்ன சொல்கிறான்? அது கூட இங்கே நடக்குது. மதுரை அனுப்பானடியில் அந்த அனுப்பானடியில் மட்டும் ஒரே நாளில் 35 பேர் 37 பேர் வந்து கைது செய்யப்பட்டு இரவு நேரத்தில் சித்திரவதை செய்யப்படுது. தமிழர் மீட்பு கழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் மோகன் பாண்டியனை வந்து அடிக்கடி வந்து போலீஸ்காரன் சித்திரவதை பண்ணுறாங்க. அங்கே நெல்லையில் இருக்க களப்போராளிகள் சமூகத்திற்காக முன்னிறுத்தி நிற்கிறவன்லாம் வந்து அந்த இடத்துல அந்த ஐயப்பன் உட்பட வந்து இரவு நேரங்களை கைது பண்ணிட்டு போய் சித்திரவதை செய்கிறார். கேட்க நாதி இல்லை. ஒன்று, இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் இனத்திற்காகவும் இவன் போராடுகிறவன், நிலத்திற்காகவும் இனத்திற்காகவும் போராடுகிறவன் பூரா ஒன்று காவல்துறையை அடித்து கொல்லப்படுவேன், இல்லை தன்னின பகையால் வெட்டி கொல்லப்படுவேன். அதுதான் இங்கே நடக்குது. இது போன்ற செயல்களுக்கு முற்றுப்புள்ளி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உறவுகள் வந்து இதை நியாயப்படுத்தி பேசுவதற்காக வரல. என் அன்பான உறவுகளே, காவலர்களுடைய இது போன்ற கொடுமையானது வந்து எந்த இடத்தில் வன்மையாக கண்டிக்கத்தக்கது? இது ஒரு இனப்போர், இனப்போர். இன்னைக்கு இங்கே நடக்கும், அன்னைக்கு நாளைக்கு அங்கே நடக்கும், நாளைக்கு அடுத்த இடத்துல நடக்கும், எல்லாம் செத்துக்கிட்டே இருக்கான். தமிழர்களுடைய இனப்பகை வந்து அப்படியே வந்து ஒரே சமநிலையிலே இருக்கும். அதை அமராது, அமர வைக்கவும் மாட்டேன் அந்த திராவிட கட்சி. எழுதி வச்சுக்கோ, நீ எழுதி வச்சுக்கோ. இது போன்ற ஒடுக்குமுறைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தால் அடுத்து கடுமையான, எங்கு ஒடுக்குமுறை இருக்கிறதோ அங்கு தீவிரவாதம் பிறந்தே தீரும். அது யாராக இருந்தாலும் சரி, எளியவனை வலியவன் அடித்தால் வலியவனை வாசப்படி அடிக்கும். அது இயற்கையின் நீதி. ஆட்சி அதிகாரம் என்பது நாம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கியே நாம் அதிகாரத்தில் வைத்து விடுவோம் என்று நினைத்தால் இயற்கையின் முன்பாக அது வெடித்து சிதறி சின்னவானமாகிவிடும் என்பதை வந்து திராவிட கட்சிகள் உணர்ந்து செல்ல வேண்டும். அன்பிற்குரிய நாடார் உறவுகள், என் அண்ணன் தம்பிகள், ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஜீவன் கீதா, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பேச்சை கேட்டு திராவிடத்திற்கு நாடார் சமூகம் பழியாக வேண்டாம். இதுதான் மறவர் சமூகத்திற்கு நாம் சொல்ல வேண்டும். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திறந்து நல்லியல்பிருந்து நடுங்கு தேர்வுறுத்து பாலை என்பதோர் படிப்பு கொண்டிருக்கிறேன். முல்லைதான் மருதமாக மாறுகிறது. குறவனும் பள்ளனும் கள்ளனும் வந்து ஓர்தய மக்களாக இருந்தவர் தான். வெவ்வேறு நிலப்பாகுபாட்டில் இன்று யார் நம் உற்றார் உறவினர்கள் என்று தெரியாமல் இந்த மண்ணில் முட்டி மோதி கொண்டு வெட்டி செத்துக்கிட்டு இருக்கான். குளம் குட்டை கரந்தைகளில் மருத நிலங்கள் ஃபுல்லாக பணமரம் இருக்கும். பணமரம் இருந்த இடம் ஃபுல்லாக மருத நிலம். உற்பத்தி சமூகம் தான் வணிக சமூகமாக மாறி இருக்கணும். காலையில் எழுந்து கல்லை குடித்து விட்டு கலந்தையில் வேலை பார்த்த இந்த உழவு குடிகள் தான் வணிக சமூகமாக மாறியிருக்கணும்.
இன்னைக்கு எவ்வளவு அறிவியல் வளர்ச்சி. ஆரம்ப கட்டத்தில் கடகாப்பட்டியில் கருப்பட்டியும் பணங்களங்கும் பணங்கள் கண்டும் நிலத்திற்கு கொண்டு சென்ற ஒரு வணிக கூட்டம் இன்றைக்கு வெவ்வேறு சமூகமாக இருக்கிறது. கொஞ்சம் பழமே ஆய்வு செய்தால் நாம் யார் என்பதை தெரியும். உறவுகள் இங்கு நடக்கும் கொலைகள் என்பது இது திட்டமிட்டு நடத்தப்படுகிறது என்பதை உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டால் நலம். நன்றி.